ராத்திரிக்கு யாரும் பால் குடிக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கிறவங்க பால் குடிக்காது, இல்லாட்டாலும் பாலோ குடிக்காதீங்க, தட் இஸ் நாட் அட்வைசபிள். இந்த சாமன் ஆரவ கட்டிட்டீங்கனாலே தொல்லைகள் நிறைய தேரும், அண்ட் உங்க வாழ்க்கையில வர தடங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் போய் உங்க நல்லது நடக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். விருச்சரணம் எனது பிள்ளைகள், இந்த உலக மக்கள், என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள், எல்லாரும் எல்லா உணவும் பெற்று ஒரு வாழ் வாழணும் நம்ம வேண்டிக்கிறேன். காலத்தை கேட்டால் ஒரு பக்கம் வெள்ளங்கிறாங்க, ஒரு பக்கம் குண்டர் வைரஸ்ங்கிறாங்க, எத்தனை எத்தனை தொல்லைகள் இல்லை. நமக்கு வந்து வரலைங்கிறனால தொல்லைகள் இல்லைன்னா இல்லை, மக்கள் எல்லாம் நம்ம குழந்தைகள் தானே. இப்போ வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சமாளிக்க ஒரு வழி, பல பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். பல பல பிரச்சனை வந்துக்கே நான் இதைத்தான் சம்பாதி போய் சூ 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 அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் எப்படின்னு பார்க்கலாம். 100% உங்களுக்கு பாஸ்போர்ட் தெரப்பில் 100% கேரண்டியா பாஸ்போர்ட் இருக்கு. நம்பர் 1 ஸ்வீட் செஸ்னட், கார்ஸ், மஸ்டர்ட், பைன். எனது ஸ்வீட் செஸ்னட், கார்ஸ், மஸ்டர்ட் அண்ட் பைன், இந்த காம்பினேஷன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். சத்திய பிரமாணம் என் குரு கொடுத்தது, சத்திய பிரமாணமா ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். சரிதானே? இப்ப இதுக்கு ஒரு ஆர்கேஞ்சல் இருக்காங்க, அவங்க வந்து எப்படின்னா சனி கிரகத்துக்குரியவங்க, சனிக்குரியவங்க ஆர்கேஞ்சல் கேசியல், சிஏஎஸ்ஐஎல், கேசியல்னு பேர், ஆர்கேஞ்சல் கேசியல். சரி, இது போச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு மந்திரம் கொடுக்க போறேன். ஓ வஜ்ர ரத்ன ஹோ, அவ்வளவுதான். ஓம் வஜ்ர ரத்ன ஹோ. இப்ப ஓம் வஜ்ர ரத்ன ஹோம் எப்படி சொல்லணும், இத பாருங்க. வலது கையை இப்படி வச்சுக்கணும், இடது கைய பெருவரை உள்ள வச்சு இந்த கையை இப்படி வச்சுக்கணும் இல்ல. நம்ம இப்ப இதை இடது கையை இப்படி வச்சுக்கிட்டு வலது கையை இப்படி வச்சுக்கிட்டு ஓம் வஜ்ர ரத்ன ஹோம், ஓம் வஜ்ர ரத்ன ஹோம், ஓம் வஜ்ர ரத்ன ஹோம் அப்படின்னு 3 தடவை சொல்லலாம். அது எத்தனை தடவை நீங்க சொல்லலாம், எல்லாமே 3, 6, 9 கிலோ முடியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அம்மா ஒரு தத்துவத்தை கையாண்டுகிட்டு இருக்கேன், டெஸ்லாஸ் 369, அதுக்கப்புறம் பாட்ச் ஃப்ளவர், அப்புறம் முத்திரை, இப்படி சில கலப்படமா கொடுத்து இதனுடைய விளைவு என்ன அப்படி பார்த்தது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு அதை கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? அடுத்தது என்ன, முத்ரா சொல்லிட்டேன், இப்ப மந்திரம் சொல்லிட்டேன், நமக்கு வந்து என்ன அடுத்தது அப்படி பார்ப்போம். சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரிக்கு யாரும் பால் குடிக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கிறவங்க பால் குடிக்காது, இல்லாட்டாலும் பாலோ குடிக்காதீங்க, தட் இஸ் நாட் அட்வைசபிள், புரிஞ்சிச்சா? பால் இரவு குடிக்க கூடாது. இன்னொன்னு, செருப்பு இல்லாம யாராவது நடந்து போனாங்கன்னா வாங்கினேன்னு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் செருப்பு தானம் செய்வீங்க, நீங்க போட்டது கிடையாது, புதுசா செருப்பு வாங்கி கொடுக்கணும். கண் இல்லாத குழந்தைகள் நான் போய் பார்த்திருக்கிறேன், குழந்தைகளுக்கு தானம் செய்யுங்க, என்ன என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அப்புறம் ஒரு சின்ன நம்ம இது ஒரு பார்த்தீங்களா, காப்பரில் சின்ன பானை மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம அந்த இந்த கங்கை தண்ணீரை கூட அரைச்சி பண்ணுவோம்ல, அது மாதிரி உங்களை சீல் வைக்க ஆள் இருந்தால் ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு ஒரு சின்ன இதில் தேன் இருக்கும், நல்ல தேனை ஊற்றி அதை மூடி அதை எங்கேயா ஆறுந்தா கொண்டு புதைச்சிடலாம், புரிஞ்சுதா? அப்படி இல்லை நம்ம பீச் இருந்தாலும் போய் புதைக்கலாம் இல்லை, அதுவே முடியல சாமி பேசாம என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு செடி அதுக்குன்னு வச்சு அதில் முடி அதில் புதைச்சிருங்க, ஏன்னா வேறு வழிகாட்டை என்ன செய்ய முடியும், இது எல்லாமே இல்லாத ஊர் இருந்தால் இருக்கலாம், சம்டைம்ஸ் அது வேறு எங்கேயாவது கிடைக்கிறப்ப அதை ஒரு ரெடி பண்ணி புதைச்சிக்கோங்க, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம் ஆறு கிடைக்குன்னா விடாதீங்க, புதைச்சி விட்டுருங்க, அதில் பல நன்மைகள் நடக்குது, புரிஞ்சிச்சா? அது அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ், சில்வர் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை ஒரு சின்னது வாங்கலாம், நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினேன், அதை கொஞ்சம் ஒரு கண்ணாடி கப்பில் தண்ணி போட்டு அதில் தண்ணியை ஊற்றி என்னென்னா வடகிழக்கு மூலையில் வச்சிங்கன்னா அதில் நிறைய லாபம் கிடைக்குது, பிரச்சனைகள் நிச்சயமாகவே தீருது. ஏன்னா எனக்கு பிரச்சனையே நான் நினைக்க முடியலன்னா நான் நிறைய மந்திர மாயங்களை கற்றுக்கிட்டதுனால ஏதாவது வந்து உடனே டக் 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 டக்குன்னு போட்டுக்கோங்க நாங்கள் ரேக்கி மந்திரத்தை. இப்போ ரேக்கி படிக்காதவங்க இதெல்லாம் பண்ணித்தான், இதை பண்ணினாலே போதும், புரிஞ்சிச்சா? இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். சரிங்க, இது போக நம்ம என்னங்க செய்யலாம் அப்படின்னா, இவர் யாரு கேசியில, நான் என்ன சொன்னேன், சனி குறைவன்,
அப்போ நம்பர் 8 கேஷியல் அப்படின்னு நினைக்கிறோம். நம்பர் 8 கேஷியல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது போதும். 8 எந்த இடத்துலையும் எழுத வேண்டாம், எந்த பேப்பர்லையும் எழுத வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம். 8 கேஷியல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சனிக்கிழமைக்கு அவர் நினைச்சு ஓம் பச்சர ரத்னம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், இடது கையை எப்படி வச்சுக்கிட்டு வலது எப்படி வச்சுக்கிட்டு பண்ணிட்டோம்னா அது போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது வாசல்ல வந்து இந்த பார்த்தீங்களா செமன் ஆரோ, இந்த சாமன் ஆரோவை கட்டிட்டீங்கனாலே தொல்லைகள் நிறைய தீரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பணம் வைக்கிற இடத்துல கூட போட்டு வச்சுப்பேன், பணம் தடவில்லாமல் மட்டுமேன்ட்டு. இந்த செமன் ஆரோ செய்யறது கூட காமிச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு ரெண்டு இதை எடுத்துக்கிட்டு குச்சி எடுத்துட்டு நடுவில் கட்டிட்டு சக் 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 சக்னு சுற்றிக்கிட்டே வரணும். இல்லை நீங்களும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இடஞ்ச நஸ்லையும் பண்ணிக்கலாம். நிச்சயம் நிச்சயம் நீங்கள் உங்களுக்கு அப்சீரியனில் இருக்கும், இல்லாட்டா நம்மளுடைய துருமலின் அந்த அதாவது துருமலின் தான் நம்ம 8க்குரியது. பிளாக் துருமணி இந்த இது கிடையாது, பிளாக் துருமணி கருப்பாக இருக்கும் அந்த விளக்கு, அதை வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு ஏற்றி நீங்கள் அதை எழுதி வச்சிடணும். எனக்கு எதாவது நடக்கட்டும் அப்படின்னு எழுதி வச்சிடணும். இந்த பாருங்க அந்த மாலை இது இருக்கு பார்த்தீங்களா கையில், இந்த இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது கட்டாயமாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும், அதாவது பிளாக் துருமணியின் பிரமிடு. இந்த பிரமிடை கட்டாயமாக எல்லா கண்ணையும் படுற மாதிரி இருக்கணும். அப்போ இது நெகட்டிவிட்டி க்ரஷ் பண்ணி அவங்களுக்கே அனுப்பிச்சிடும், புரிஞ்சிச்சா? இந்த பிளாக் ரூம்ல ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க. நான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி நினைச்சிங்கன்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், பட் யூ டூ திஸ், புரிஞ்சிச்சா? இந்த பிளாக் ரூமலில் இருக்கிறதுக்கு அது மேலே வேற கபாலிஸ்டிக் இது போட்டிருக்குது, அதெல்லாம் கபாலாவை பற்றி நான் பேசுவேன், அப்போ உங்களுக்கு இதோடைய அருமை புரியும். இது அவ்வளோ இது நம்ம கழுத்தில் போடுறதுக்கு அழகான டாலர் இருக்குது, ரொம்ப அழகான டாலர். அடுத்த ஒரு இதில் நான் பதிவில் போடுறேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகான டாலர் இருக்குது. அந்த டாலரை போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கேட்கும். இப்போ என்னோடது நான் காட்டுறேன், இந்த பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் துருமலி. இந்த பிளாக் துருமலிலேயே டாலர் இருக்குது, அது மட்டும் இல்லை இந்த ஒரு வகையாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டைலாக போடுறவங்க இதை போட்டுக்கலாம். இந்த இருக்குது இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பிளாக் துருமலி, சூப்பர் பிளாக் துருமலி, இது நல்ல குவாலிட்டியான பிளாக் துருமலி. அடுத்தது வந்து என்னென்னா செலினேட்டு, இதெல்லாம் வச்சோம்னா இட் உட் கிரஸ் த நெகட்டிவிட்டிஸ் அண்ட் சென் இட் அவுட், அண்ட் உங்கள் வாழ்க்கையிலோட தடங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் போய் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும், புரிஞ்சுக்கங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அம்மாவுக்கு சொல்லுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ் யூ சில்ட்ரன், கிட்ட இருக்கங்களா, பை.